자, 깎아야 돼. மகன் காலேஜுக்கு போற எல்லாருக்கும் அந்த மல்லிகை சாமானுக்கு இங்க லிஸ்டும் காசு வச்சிருக்க, போகும்போது கொடுத்துட்டு வரும்போது வாங்கிட்டு வாய். அது கூட காக்கா எத்தனை பேர் அங்க கட்டி எங்க கட்டினாலும் சொல்லுங்க கொடுத்து அறிட்டோ இன்னும் சொல்லுது காலேஜுக்கு தானே போறேன் டேடோ. அது அது கூட காக்கா அதான் சும்மா தானே வரம் போட்டான் கண்ணா போகும்போது அந்த எலக்ட்ரிக் பில் கொஞ்சம் கட்டிட்டு போப்பா. அப்பா கண்ணா போகும்போது அந்த எலக்ட்ரிக் பில் கொஞ்சம் கட்டிட்டு போப்பா. போகும்போது வரும்போது எல்லாம் சொல்லு போய் அதெல்லாம் ஒண்ணு சும்மா தானே கரு நீ போய் கட்டுதா நான் காலேஜுக்கு தானே போறேன் போட்டேன்னு சொன்னா புரியாதா மகா அதெல்லாம் சொல்ற போற நல்லா உக்காருங்க சைலண்டா. என்னங்க இங்க பாத்தீங்களா உங்க பையன் சிகரெட் பாக்கெட் எல்லாம் வச்சிருக்காங்க எனக்கு ஏன் புள்ள சிகரெட்டா சும்மா இருமா என் புள்ள பத்தி எனக்கு தெரியும் அந்த மாதிரி இல்லை சும்மா முடியலங்க எங்க ஆள் மலை சத்தியம் வச்சுக்கிறேன் ஹெல்மெட் நான் டூப்பெல்லாம் தொட மாட்டேன் ஒரு பொண்ணுக்கு சொன்ன நண்பனும் மறந்துட்டாடா நல்லா உறவிங்க இல்ல மச்சான் நான் கிளம்புறேன் காலேஜ் டைம் ஆச்சு தப்பாதுக்காத மச்சான் ஏதோ சொல்லணும்னு தோணுது ஏதோ உடம்பு சரியில்லை எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட வர சொன்னாரு அதுக்கு இவ்வளோ செலுத்திக்கிறிய இங்க உக்காந்து டோப் படிக்கிறதோட கிளாஸ்ல போய் உக்காந்து படிச்சிருந்தா நம்ம என்னத்துக்கு டிகிரினா பாஸ் ஆயிருக்கலாம் உங்க அண்ணன் குழந்தை அது 10 டைம் எவ்வளோ நிதானமா கேட்டுச்சு அது என்ன என்னன்னு உங்கள் அப்பா 10 டைமும் சொன்னார் அது காக்காமா காக்காமான்னு நீயும் சின்ன வயசில் அப்படி தானே மச்சான் கேட்டிருப்ப அவர் எவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பாது நான் அவ்வளோ சொல்லியும் நீ திறந்துடலை மச்சான் ஃபீல் பண்ணுவேடா பேக் விட்டேன் நட்டுக்கிறேன் எனக்கு அப்பா இல்லை எனக்கு ஃபீல் ஆச்சு நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் மச்சான் அப்பா இல்ல அப்பா இல்ல எனக்கு ஃபீல் ஆச்சு நான் சொல்ல வேண்டியது அப்பா இல்ல எனக்கு ஃபீல் ஆச்சு நான் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் இஷ்டம் எனக்கு அப்பா இல்ல எனக்கு ஃபீல் ஆச்சு நான் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எனக்கு அப்பா இல்ல எனக்கு ஃபீல் ஆச்சு நான் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டேன் அப்பா இல்ல இஷ்டம் எனக்கு ஃபீல் ஆச்சு நான் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் மச்சான் மன்னிச்சிட்டுப்பா டைம் ஆச்சு வீட்டுக்கு வாப்பா வீட்டு கலில
மாதிரி பேசிட்டேன்ப்பா. வந்து சாப்பிடுவாப்பா, இனிமேல் தம்மால் அடிக்க மாட்டேன்ப்பா. கடிக்கலாம் கூட நானே போறேன்ப்பா. வந்து சாப்பிடுவாப்பா. இல்லப்பா, மன்னிச்சிடுப்பா. எங்க அம்மா சத்தியமா இனிமேல் அடிக்க மாட்டேன்டா. திருந்திட்டேன்டா.